வணக்கம் நேயர்களே, இது உங்களுடைய மிஸ்ட்ரி ஸ்கிரீன் யூடியூப் சேனல். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க இன்னும் எனர்ஜெட்டிக்கா நிறைய வீடியோ போடுவோம். கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஈஷா யோகி மையம், பட்டீஸ்வரர் கோவில், மருதமலை கோவில், அப்புறம் வெள்ளைங்கிரி மலை, சிறுவாணி நீர்வீழ்ச்சி. ஆனா கோயம்புத்தூர்ல பலருக்கும் அறியாத ஒரு தெய்வீகமான நபரை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சாகணும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளைங்கிரி சுவாமிகள். இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகள் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜீவ சமாதியாயிருக்காரு. பல ஆண்டு காலமா இவருடைய ஜீவ சமாதியிலிருந்து ஒரு அமானுஷ்யம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற காந்தி நகர். இந்த இடத்துல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மலைவாழ் மக்கள் வசிக்கிற முள்ளங்காடு, இந்த இடத்துலதான் வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கு. இப்போ நாம அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். நாங்க போற நேரமா பார்த்து ஒரே மழையா பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் மழையை கூட பொருட்படுத்தாம நாங்க கடமையில கண்ணியமா இருக்கோம். எங்க கார் டிரைவரு இடியே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காரை தைரியமா கேஜிஎஃப் பட ஹீரோ மாதிரி ஓட்டிட்டு போறாரு. இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் கேரளா இதெல்லாம் பக்க பக்கமா இருக்கு. அதனால நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தா பக்கத்துல இருக்கிற எல்லா ஊரையும் நீங்க சுத்தி பார்க்கலாம். எனக்கு கோயம்புத்தூர்ல பிடிச்ச விஷயமே அந்த இயற்கை வளம் தான். எங்க பார்த்தாலும் வந்து பச்சை பசைன்னு இருக்கும். அப்புறம் மலைகள் கூட இங்கே நிறையவே இருக்கும். அந்த மலைகளிலிருந்து வர நீர்வீழ்ச்சி இன்னும் அருமையாக இருக்கும். ஓகே, நாம் அந்த முள்ளங்காடு பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே மழை பெஞ்சி ஒரே சேரும் சகதியமாக இருக்கிறதுனால காரை இதுக்குள்ளே ஓட்டிட்டு போனால் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காரோட டயரு எங்கேயாச்சும் சேத்துல மாட்டிக்கும். அதனால காரை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். நம்ம வழக்கம் போல நடந்தே போகலாம். ஏன்னா நடந்தால் உடம்புக்கு ஆரோக்கியம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இங்கிருந்து வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி 300 மீட்டரில் இருக்கு. இதுக்குள்ள போறது ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்குங்க. இந்த பாத்தீங்களா, இங்க ஒரு ஆறு ஓடுதுல. இந்த ஆத்து தண்ணீர் வெள்ளைங்கிரி மலை இருக்குல்ல, அது மேல இருந்து வருதுன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சரி, வந்தது வந்தாச்சுன்னு நாங்க இந்த ஆத்துல அப்படியே ஜாலியா காலை நினைச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் இந்த மெயில் ஆற்று பகுதியில ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி நோக்கி புறப்பட ஆரம்பிச்சோம். ஓகே, கண்ணு கேட்டுன தூரத்துல வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி எங்களுடைய கண்களுக்கு தென்பட்டது. இங்க என்ட்ரன்ஸ்லயே ஒரு கொடிக்கம்பம் இருக்குங்க. இந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை இருக்கு. இந்த ஆமை தான் இந்த கொடிக்கம்பத்தை தாங்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி. வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு முன்னாடி அவருடைய உருவத்தை சின்னதா வெண்கலத்தால வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஜீவசமாதி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இங்க இருக்கிறவங்க இந்த ஜீவசமாதியை நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. தினமும் மலர்களால அலங்காரம் பண்ணி அழகா நீட்டா வச்சிருக்காங்க. இந்த ஜீவசமாதிக்குள்ள 24 hours மலர்களோட நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும் போல. நாங்க இதுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மன அமைதி உண்டாகுது. இத வார்த்தையாலலாம் விவரிக்க முடியாது. நீங்களே இங்க வந்தாதான் அதை உணர முடியும். இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியில குறிப்பா சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா பேச்சை குறைத்து மூச்சை கவனி. வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை சுற்றி நாலா பக்கமும் இரும்பால வேலி அடைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கிறவங்கள தவிர்த்து மற்றவங்க யாருமே இந்த ஜீவ சமாதிக்குள்ளே நெருங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இது தவிர்த்து இந்த தியான பீடத்துக்குள்ளே இன்னொரு பூஜை அறையும் இருக்குது. இந்த பூஜை அறைக்குள்ளே நிறைய அம்மன்களோட சிலைகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய வெண்கலத்தாலான சிலையும் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சிலையை பார்க்கும்போது பயந்தே போயிட்டங்க. ஏன்னா உண்மையிலேயே வெள்ளைங்கிரி சுவாமிகள் எங்கள் நேரில் இருக்கிற மாதிரியே இருக்குது.
ஓகே, இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகளை பற்றின ஒரு சின்னதாக ஒரு வரலாறு பார்க்கலாமா? யார் இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சேலத்தில் இருக்கிற சின்ன கொல்லப்பட்டி அந்த ஊரை சேர்ந்தவர் தான் இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகள். இவருக்கு சின்ன வயசுலேயே ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டதுனால இவர் 9 வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். குற்றாலம் ஐந்தருவியில் இருக்கக்கூடிய சங்கரானந்த சுவாமிகிட்ட போய் 9 வயசுங்கிற போது வாசியோக பயிற்சிக்கு தீட்சை எடுத்திருக்கிறார். சங்கரானந்த சுவாமிகிட்ட தீட்சை எடுத்து அங்கே ஒரு 10 ஆண்டு காலம் பணிவிட செஞ்சுட்டு அவருடைய உத்தரவின் பேரில் வடமாநில யாத்திரை போகிறார். வடமாநில யாத்திரை போன குருநாதர் கைலாயத்தில் இருந்து தவம் செய்துட்டுருக்கிற போது இந்த இடத்துல தற்போது ஜீவசமாதி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த முள்ளங்காடு மலைவாழ் மக்கள் கிராமத்தினுடைய தென்பகுதியில் ஆசிரமம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி அவருடைய ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகக்கூடிய பகுதின்னு உணர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதியில் 1965 போது ஒரு ஓலக்குடில் போட்டு அமைக்கிறார். ஓலக்குடிசை போட்டு அமைச்சு தவக்குடில் அமைக்கிறார். இங்கே ஒரு 20 ஆண்டு காலம் தங்கி இருந்து அவருடைய வாசியோக பயிற்சின்னு சொல்லக்கூடிய சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய வாசியோகமும் அதோடு சேர்ந்து அன்னதானம் அதோடு சேர்ந்து சித்த மருத்துவம் இந்த எல்லா வகையான பயிற்சி முறைகளும் இங்கு முறையாக கற்று உணர்ந்து மக்களுக்கும் அதை பயனளிக்கும் வகையில் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறார். இவர் வாழ்ந்த காலத்தில் பல சித்து விளையாட்டெல்லாம் செஞ்சுருக்காராம், அதாவது பல அற்புதங்கள் செஞ்சுருக்காராம். ஒரு முறை நடந்து போயிட்டு இருக்கிற போது அன்றைய சிறுவாணி சுத்திகரிப்பு பாதையில் பணியில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இறுதிராஜன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன சாமி இவ்வளவு தூரம் தவமெல்லாம் பண்ணுறீங்க, மலையில் நனைஞ்சிட்டு தானே வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு சரியப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி குளத்துக்கு போகிறார். முக்தி குளத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கனமான மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த மலையில் நனையாமல் வர்றார். அப்போ நனையாமல் வரும்போது அந்த இறுதிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேட்குறார், பணியாளர் கேட்குறார், எப்படி சாமிங்கிற போது தொடர்ந்து தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவ முறைகளை அவருக்கும் கற்று உணர்த்துறார். மாசி மாதம் வளர்ப்பிறை புனர்பூச நட்சத்திரத்தில் 1986 இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு இங்க வாசி யோகி பயிற்சியை ஃப்ரீயா சொல்லி தராங்க. வாசி யோகி பயிற்சி அப்படின்னா என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, அதனால இங்க இருக்கிறவங்க கிட்ட வாசி யோகி பயிற்சி அப்படின்னா என்னன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொதுவா நம்ம சுவாசிக்கும் போது மூக்கு வழியா சுவாசிப்போம், ஆனா இந்த வாசி யோகி பயிற்சி செய்யும் போது நாம உள்முகமா சுவாசிப்போமா, இப்படி செய்யறதுனால நாம மரணமில்லாத ஒரு பெரும் வாழ்வை வாழ்வோமா, அதாவது நம்முடைய உடல் அழிஞ்சாலும் நம்முடைய ஜீவன் என்னைக்குமே அழியாம இருக்குமா. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாசி யோகி பயிற்சி செய்யறது மூலமா நமக்கு நோயின்மை ஏற்படும், மனம் அமைதியாகும், இது போன்ற நல்ல விஷயம் எல்லாம் இந்த வாசி யோகி பயிற்சியில கிடைக்குது. இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை முன்னாடி நாம அமர்ந்து அமைதியா தியானம் பண்ணாலே போதுமா, நாம நினைச்ச காரியம் நடக்குமா? வணக்கம், என் பேர் ரேணுகுமாருங்க, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் சமீப காலத்துல 6-7 மாசமா தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரீசெண்டா வந்து 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு மேஜரா கொஞ்சம் உடல் உபாதிகள் இருந்துச்சு. லெஃப்ட் சைடு பார்ட்டில் வந்து காலும் தலை இந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து பயங்கரமான பெயின். நான் 2-3 டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், அப்போ வந்து எனக்கு க்யூர் ஆகலை. நான் ஒரு நண்பர் மூலயமா வந்து இங்கே ஒரு ஐயா இருக்காங்க, அவரை போய் சந்திங்க, அதுக்கான நிவர்த்தி இருக்கும் அப்படின்னாங்க. முதல்ல எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது, ஏன்னா நம்ம டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறோம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தீர்வாத விஷயம் வந்து இங்கே வந்து எப்படி சால்வ் ஆகுங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அப்புறம் சரி அவர் சொல்லிட்டாரு, ரொம்ப நம்பிக்கையுரியவர் அவர், சரி அவருக்காகாண்டி போவுமே அப்படின்னு சொல்லி தான் ஐயாவை பார்க்க வந்தேன். பார்க்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்குது, நான் 2-3 டாக்டர் கன்சல்ட் பண்ணேன் பட் ஆனால் க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் என்னை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னார், சில விஷயங்கள் செய்யுங்க, சில வழிபாடுகள் முறை சொன்னார். அதை பண்ணி எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 டேஸில் வந்து எனக்கு சட்டிலாக சேஞ்ச் ஆகலைன்னா கூட ஒரு 60-70% க்யூர் ஆச்சு. கொஞ்சம் டேஸ் ஆக ஒரு 10-20 டேஸில் வந்து எனக்கு சட்டில் அந்த பிரச்சனையே வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இங்கே வருவேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜீவ சமாதியெல்லாம் பல 100 ஆண்டுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஜீவ சமாதியாக இருக்கும், ஆனால் இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி சில வருடங்களுக்கு முன்னாடி தான் ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகள் சித்த மருத்துவத்தால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு வரான். இந்த வெள்ளைங்கிரி சுவாமிகள் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் பண்ணதிலேயே மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, இறந்த குழந்தைய இவர் உயிராக கொண்டு வந்திருக்காராம்.
இருட்டு பள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த மயானத்தை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் தெரிஞ்ச முகம் ஒருத்தர் ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர். அப்போ அந்த அன்பர்கிட்ட குருநாதர் என்ன கேட்குறாரு, யாருப்பா இறந்தது அப்படிங்கிற, அப்படி இந்த மாதிரி இன்னாருடைய பையன் இறந்துட்டாரு என்ன ஆச்சுங்கிறாரு. இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தால் திடீர்னு தலை சுற்றி கீழே விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு. சரி இறக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இறக்க சொன்னேன்னா, அந்த குழந்தையை இறக்கின உடனே அந்த மயானத்தை அந்த பாடையிலேருந்து கீழே குழந்தை இறக்கின உடனே குழந்தையை தட்டி கொடுத்து மடியில் அதை பொடி வச்சுருங்கிற, பொடி எடுத்து வாயில் போட்டு விட்டு முதுகில் ரெண்டு தட்டு தட்டினேன்னு அந்த குழந்தை எந்திரிச்சிருச்சு. அப்போ இறந்து கல்லறைக்கு கொண்டு போன மயானத்திற்கு கொண்டு போன அந்த குழந்தையை பிழைக்க வச்சதுக்கு பிறகு இந்த பகுதியில் எல்லோருக்கும் வெள்ளிங்கிரி சாமி யாருங்கிற அந்த உன்னதமான விஷயமே அதன் பிறகு தான் தெரிய ஆரம்பிக்குது. இந்த வெள்ளங்கிரி சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் நாம் ஆழ்ந்த தியானம் செய்யும் போது நமக்கு ஒரு விதமான அமானுஷ்யமான சத்தம் கேட்கும். நிறைய டைம் வந்து மெடிடேட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஐயா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஐயாவோட ஜீவசமாதி இங்கே இருக்குது, அவரோட மூச்சு சுவாசம் வந்து நீங்கள் ரொம்ப ஆழ் தியானத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதனால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், பட் ஐயா சொல்கிற மாதிரி ஐயா ஜீவசமாதியான ஜோதி ஐயாவோட மூச்சு காத்தாங்கிறது எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு ஒரு விதமான ஒரு மூச்சு காத்தோட சத்தம் வந்து நிறைய தடவை நான் வந்து எப்பெல்லாம் நீ அறிஞ்ச ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறனோ அப்போல்லாம் அந்த மூச்சு காத்து மாதிரியான சத்தம் வந்து கண்டிப்பாக கேட்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் நாம் வெள்ளங்கிரி சுவாமிகளை பற்றின பல ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.